கொடுத்து செயல்பட வைக்கிறது தான் இறைவன். அப்போ நல்ல பதிவு வரும்போது நல்ல எண்ணங்களை உதயமாக்கி நல்ல செயல்களை செய்ய வச்சு வாழ்க்கையில் வெற்றி பெற வழி வைப்பான். இதே கர்மாங்கிற கெட்ட பதிவு வரும்போது அதையும் எடுத்து மனசுக்கு கொடுத்து அதையும் செயல்பட வச்சு தோக்க வைப்பான். இப்படி எந்த விஷயமானாலும் வாழ்வியனு எந்த ரகசியங்கள், எந்த அம்சங்கள், எந்த சாராம்சங்கள், எந்த வினைப்பயனானாலும் இப்படி அர்த்தத்தோட புரிந்து தெளிந்து செயல்பட்டீர்களேயானால் கர்மாவை கழித்து வாழ்க்கையில் விரும்பியபடி வாழலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக எல்லோருக்கும் அமையும் என்பதில் எனக்கு எல்லளவும் ஐயப்பாடு இல்லை. பிரபஞ்சம், சூரிய குடும்பம், கிரகங்கள், பூமி, பஞ்சபூதம், உயிரினங்கள், இதுதான் அறிவியலால் நாம் இதுவரை தெரிந்து கொண்ட விஷயம். இவை அனைத்தும் எப்படி உருவானது என்பது உறுதியாக சொல்ல முடியாது. பொதுவாக இவை எல்லாம் இப்படி உருவாகி இருக்கலாம் என்பது விஞ்ஞானம். ஆனால் இவை அனைத்தும் இப்படித்தான் உருவாகி இருக்கும் என்பது ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை வழிவகுத்தது சித்தர்கள். சித்தர்கள் என்பவர்கள் யார்? சித்தர்கள் என்றாலே பெரும்பாலானோரின் மனச்சித்தரிப்பு உண்மைக்கு மாறான புரிதலுடன் கூடியதாக இருக்கிறது. தாடி வைத்து கலப்பத்தில் புரியாமல் பேசினால் அவரை சித்தர் என்று ஒரு பொது பெயர் சுட்டி பாராட்டிவிடுகிறது இன்றைய தலைமுறை. ஆனால் சித்தர்கள் என்போர் அமுதூறும் தமிழின் பெரும் வித்தைகளை படைத்தோர்கள். அரிய பல வாழ்வியல் கலைகளை நடைமுறைப்படுத்தும் முறையை அறிந்தவர்கள். அவர்கள் வாழும் போதே வாழ்வின் பயனை உணர்ந்து மண்ணிலேயே விண்ணை காண சொன்னார்கள். பல காலம் வாழும் வழி அறிந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழும் வித்தைகளை அறிந்தவர்கள். இந்த அண்ட பிண்ட சராசரங்கள் அனைத்தையும் இயக்குகின்ற சக்தியை உணர்ந்தவர்கள். அவர்கள் காண்கின்ற எல்லையற்ற பரம்பொருள் இங்கும் இங்கும் பரவி இருப்பதை உணர்ந்தவர்கள். இதுவரை நாம் சிவபெருமானை கடவுளாகத்தான் வழிபட்டு வருகிறோம். சிவன்தான் இந்த உலகத்தின் முதல் சித்தர் என்பது நாம் இதுவரை தெரிந்திராத ஒரு ரகசியம். சூரிய குடும்பத்தின் செயல் என்ன? பஞ்சபூதத்திற்கும் கோவிலுக்குமான தொடர்பு, பஞ்சபூதத்திற்கும் கிரகங்களுக்குமான தொடர்பு, இயற்கையே ஒரு ரகசியம். இயற்கையை பற்றி அறிய அறிய அதன் மர்மம் நீள்கிறது. விஞ்ஞானி ஒரு விஷயத்தை அறியும் பொழுது இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்பதை உணர்கிறார். இன்று வரை விஞ்ஞானத்தால் நாம் சித்தர்கள் வாழ்ந்த ரகசியத்தை அறிய முடியாமல் தொழில்நுட்பத்தை வைத்து இயற்கைக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சித்தர்கள் பஞ்சபூதங்களில் உள்ள சக்திகளை அறிந்து நல்வழிப்படுத்தி மக்களுக்கு உபயோகமாக இருக்க சில ரகசியங்களை எடுத்துரைத்தனர். ஆனால் விஞ்ஞானமோ ஆராய்ச்சி என்ற பெயரில் பஞ்சபூதங்களுடைய சக்திகளை வியாபாரம் செய்கின்றன. நேரம் எப்படி கணக்கிடப்படுகிறது? நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியம். ஒரு குழந்தை பிறந்த நேரத்தையும் தேதியையும் மாதத்தையும் வருஷத்தையும் குறித்து வைக்கிறார்கள். அவன் வளர்ந்து வாழ்ந்து மரணம் அடைகிறான். அந்த நேரத்தையும் தேதியையும் மாதத்தையும் வருஷத்தையும் குறித்து கொள்வார்கள். இதனால் ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த நேரம் எப்படி இயங்குகிறது? பொதுவாக நேரம் எப்படி உருவாகிறது என்று இன்றைய தலைமுறையை கேட்டால் கடிகாரத்தில் சுற்றும் முள் எந்த எண்ணில் நிற்கிறதோ அதுதான் நேரம் என்பார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எந்த ஒரு அறிவியல் சிந்தனையும் இல்லாத பாமர மக்கள் கூட சூரியனை வைத்து நேரத்தை கணித்தார்கள். ஆனால் சித்தர்கள் ஆன்மீகம் மூலம் ஒவ்வொரு நொடியும் எப்படி இயங்குகிறது என்பதை அறிந்து அதற்கேற்ப மனித வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கூறியிருப்பதாகவும் சூரிய குடும்பத்தின் செயல் என்ன என்பதையும் நமக்கு விளக்க தொடங்குகிறார் டாக்டர் மூர்த்தி.
ஆகாய மண்டலத்தில் இருக்கிற சூரிய குடும்பம் 360 டிகிரி சுற்றுவட்ட பாதையில சுத்திட்டு இருக்கு. அதை சார்ந்த பூமிங்கிற துணைக்கோள் 23 டிகிரி தன்னோட அச்சில சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப இந்த 360 டிகிரி சுற்றுவட்ட பாதையில ஒவ்வொரு கோள்களும் 1,00,000 மைல்கள் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. அப்ப இந்த சூரிய குடும்பம் இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு சுற்று முடிக்கவும் பூமி தன்னைத்தானே சுற்றிட்டு அதை ஒரு சுற்று முடிக்கவும் எடுத்துக்கொள்றதுனால தான் 365 நாளா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அப்ப மாசத்தினோட 30 நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனிலிருந்து பூமிக்கு நடுவே சந்திரன் வரும்போது பௌர்ணமி, அதே சந்திரன் பூமிக்கு மறுபக்கம் போகும்போது அமாவாசை. அப்ப இடைப்பட்ட 15-15 நாள் தான் மாசத்தினோட 30 நாளா கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப வாரத்தினோட 7 நாள் என்ன? சூரிய குடும்பம் 360 டிகிரி சுற்றுவட்ட பாதையில ஒவ்வொரு கிரகம் ஒரு ஒரு வேகத்துல சுத்தும், பூமி ஒரு வேகத்துல சுத்திட்டு இருக்குது. அப்போ கோள்களினோட வேகத்தினையும் பூமியினோட சுழற்சி வேகத்தையும் கால்குலேஷன் பண்ணி இன்றைக்கு எந்த கிரகத்தினோட சக்தி பூமிக்கு கிடைக்குதோ அன்றைக்கு அந்த கிரகத்தினோட பேர்லயே வாரத்தினோட 7 நாள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா செவ்வாய், புதன்னா புதன், வியாழன்னா குரு, வெள்ளினா சுக்கிரன், சனினா சனி. அப்ப ராகு கேதுக்கு ஏன் நாள் வைக்கலன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கு தனிப்பட்ட பவர் இருக்கிற மாதிரி ராகு கேதுக்கு எந்த சுய பவர் கிடையாது. அப்ப அந்த சுய பவர் இல்லைன்னா எந்த கிரகத்தோட சேருதோ அதனோட பாதி பவரா அது டமி பண்ணும். இப்ப உதாரணத்துக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருதுன்னு சொல்றீங்க, அப்போ சூரியனை போய் கிரகணமா பிடிக்கிற அளவுக்கு ராகு கேதுக்கு பவர் இருக்குன்னா, அப்ப எல்லா கிரகங்களையும் வந்து டமி பண்ணக்கூடிய விஷயம் ராகு கேதுக்கு இருக்கு. இது புராண கதைகள்ல எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாலி சுக்கிரீவனா தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப வாலி சுக்கிரீவனை வந்து யாரு எதிர்த்து நின்னாலும் பாதி பலத்தை அவங்க எடுத்துக்குவாங்களாம். அப்ப ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வச்சு, பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், அப்போ ஒரு செகண்ட் வரைக்கும் இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற சூரிய குடும்பத்தினோட நிகழ்வுகளை மையமா வச்சுதான் கால நேரங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. யாரும் தன்னிச்சையை வச்சுக்கல. அப்ப இந்த சுழற்சியை மையமா வச்சு இந்த ஒரு கருத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, இதுவரைக்கும் சாஸ்திரங்கள்லயோ வேதங்கள்லயோ புராணங்கள்லயோ இதிகாசங்களையோ நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் சூரிய குடும்பத்துல என்ன நடக்குதுங்கிறத தான் முன்னோர்கள் அறிந்து அதை நம்ம வாழ்வியலுக்கு எப்படி பயன்படுத்தலாம்ங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. டாக்டர் மூர்த்தி தனது சிறு வயதில் விவேகானந்தர் எழுதிய புத்தகத்தை படித்திருக்கிறார். அதில் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி தெரிந்து கொண்டார். பிறகு ராமகிருஷ்ண பரமஹம்சர் எழுதிய புத்தகத்தில் சித்தர்களை பற்றிய பல விவரங்களை இவர் தெரிந்து கொண்டார். இப்படித்தான் சித்தர்கள் மீது ஆர்வம் கொண்டு அவர்களை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார். பிறகு ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஆராய்ந்து மக்களுக்கு வாழ்வின் ரகசியத்தை தெளிவுபடுத்தி அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று முயன்றார். இறைசக்தி என்றால் என்ன, சித்தர்கள் அந்த ரகசியத்தை எப்படி வழிவகுத்தார்கள் என்பதை பற்றி சொல்ல தொடங்குகிறார் டாக்டர் மூர்த்தி. இப்ப அறிவியல் ரீதியா இந்த இறை ரகசியத்தை நம்ம உணரணும்னா, உலகத்துல இயங்கக்கூடிய பஞ்சபூதங்கள், அதுக்கு மேல போனோம்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்கள், அதை சுற்றி இருக்கிற நட்சத்திரங்கள், இவை எல்லாமே இன்றைக்கு அறிவியல் ரீதியா எப்படி இயங்குது, எவ்வளவு மைல் வேகத்துல போகுது, எதை எங்க கிராஸ் பண்ணுது, எதை எப்படி சுத்துது, அப்ப சோலார் சிஸ்டத்துல வானமண்டலத்தில் இருக்கிற கிரகங்கள் எப்படி இயக்கத்தை கன்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத எல்லாம் நம்ம இன்னைக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இதுல அறிஞ்சாலும் இதுவரைக்கும் அறிவியலால அறிய முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைசக்தினா என்ன, அது எங்க இருக்குது, எப்படி இயங்குதுங்கிறத இது வரைக்கும் அறுதிட்டு கூறாம வச்சிருக்காங்க. ஆனா சித்த ரகசியத்துல இது எப்படி உருவாக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, உலகுக்கு முழு முதல் சக்தி சூரியன். அப்ப இந்த சூரியன்ல இருந்து எல்லாமே சக்தியை பெற்று இயங்குதுங்கிறது இன்றைக்கு அறிவியல் உண்மை, நம்ம வாழ்க்கையில சாதாரணமா அறிந்த உண்மையும் கூட. அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா அது யாருன்னா சூரியன் தான், அவர் தான் சிவனா கன்வெர்ட் பண்ணப்படுறாங்க. அப்ப அந்த சூரியனோட சக்தி எப்படி இயங்குது, எப்படி எல்லாம் கன்வெர்ட் ஆகுது, எப்படி இந்த காற்று மண்டலத்துக்கு உயிர் சக்தியா வருது, அப்ப இந்த உயிர் சக்தியை எப்படி மக்கள் வாழ்வியல் பயன்படும்படி உருவாக்கலாம்ங்கிறதான் சித்த ரகசியத்துல ஏற்படுத்தப்பட்ட ஆன்மீகம்ங்கிற கோயில்களோட உண்மைத்தன்மை. அப்ப இந்த கோயில்களோட உண்மைத்தன்மை என்ன, ஏன் கோயில்களை கட்டி வைக்கணும், அப்ப இதுல மக்கள் வாழ்வியலுக்கு என்ன பயன்பெறாங்க, இந்த உயிர் சக்தியான இந்த காற்று மண்டலத்துக்கு எதுவெல்லாம் எப்படி வந்து இறை சக்தியா மாறி, அப்ப இந்த காற்று வந்து எப்படி உயிர் சக்தியா மாறுது, இதுதான் இன்றைக்கு வரைக்கும் யாராலும் அறியப்படாத புதிராகவே இருக்கு. ஆனா சித்தர்கள் காட்டிய இந்த வழியில போனீங்கன்னா, எது இறை சக்தி, எது எல்லா உயிரினங்களை இயக்குது,
அந்த இயக்கக்கூடிய சக்தி எப்படி உருவாகுதுங்கிறத நமக்கு அது ஆன்மீக ரீதியாக கோயில் வழிபாட்டு ஸ்தலங்களில் உருவாக்கி வச்சிருக்காங்க. படைப்பின் மர்மத்தை கண்டறிய ஆராய்ந்து சொல்வதே விஞ்ஞானம். ஆன்மாவின் மர்மத்தை கண்டறிய ஆராய்ந்து சொல்வதே ஆன்மீகம். இன்றைய மனிதன் தொழில்நுட்பத்தை நம்பி வாழ்கிறான். அவனுடைய மூளை குழப்பத்திலும் பயத்திலும் செயல்படுகிறது. இந்த கான்கிரீட் காட்டில் அவன் நிம்மதியற்று அலைகிறான் என்பதே இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி. மனித மேம்பாடு இல்லாத தொழில்நுட்பம் இயற்கையை அழித்து செயற்கையை உண்மை என்று கூறி இந்த பூமியை பாழடைய செய்யும். விஞ்ஞானம் இயற்கையில் உள்ள ஆழமான அறிவையும், ஆன்மீகம் இயற்கையை உயிரோடு இருக்கவும் செய்கிறது. உதாரணமாக, குழந்தையின் கண்களுக்கு மிருகங்கள், மரங்கள், சூரியன், சந்திரன் போன்ற எல்லாமே உயிரோடு இருப்பது போலத்தான் தெரியும். இவை அனைத்துக்குமே உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருப்பதாக சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் மன அழுத்தம் உள்ள, அறியாமையுள்ள இன்றைய தலைமுறை கண்களுக்கு மனிதர்களே எந்திரம் அல்லது பொருளாகத்தான் தெரிவார்கள். சித்தர்கள் இயற்கையான முறையில் எல்லாவித செயல்களையும் செய்து வந்தார்கள். எந்த ஒரு கருவியும் இல்லாமல் ஆன்மீகத்தால் பிரபஞ்ச ரகசியங்களை ஆராய்ந்திருக்கிறார்கள். இதற்கென்று நிதி இல்லை, தொழிற்சாலை இல்லை, எரிபொருள் இல்லை. பஞ்சபூதங்களுடைய சக்தியை பயன்படுத்திக் கொண்டு ஆன்மீகத்தால் அமைதியாக ஆராய்ந்து அதனை ஓலைச்சுவடிகளில் பாடல்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். கரிய காற்று தாம் பரவ, தகைவாயிரும்புத்தாது துருபடர, செம்மை வர்ண கோளே மங்களமாம். அண்மையில் இதன் பொருளை விளக்கி விண்வெளி ஆய்வு மையம் தனது ஆராய்ச்சியின் முடிவை கூறியுள்ளது. தாது துருபடர என்பதற்கு அயன் ஆக்சைடு என ஆங்கிலத்தில் பொருள்படுகிறது. இதனாலேயே செவ்வாய் கிரகம் சிவந்த மேனியை தாங்கி நிற்கிறது. செவ்வாய் கிரகத்தின் மேல் பரப்பில் கரியமில வாயு படர்ந்திருக்கிறது என விண்வெளி கூறுவது போகரின் கருத்தை ஆமோதிக்கின்றது. மனிதன் சிந்திக்க தொடங்கியதும் அவன் வழிபட்டது கடவுள். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியடைந்து கோவில் கட்டத் தொடங்கினான். கடவுளுக்கு உருவம் கொடுத்து சிலைகள் நிறுவினான். கோவில்களின் சக்தியை பற்றியும், கோவில்களை எதற்காக நம் முன்னோர்கள் கட்டினார்கள் என்பதையும், பஞ்சபூதங்களுக்கும் கோவில்களுக்குமான தொடர்பை பற்றியும் டாக்டர் மூர்த்தி நமக்கு விளக்கத் தொடங்குகிறார். இப்ப பல மதங்கள் நாட்டில் இருக்குன்னா எல்லா மதத்துக்கும் கடவுள் ஒருவரே, எல்லா மதங்களுக்கும் சூரியன் தான் முழு முதல் சக்தி. அப்ப அந்த சூரியனை எல்லாரும் வழிபடுறது இறை ஒன்றுன்னு தான் வழிபடுறான். அப்ப அந்த இறை சக்தியை அடையிற வழியை சொல்லி கொடுக்கறதுல தான் வேறுபட்டது மதங்கள். இப்ப இந்த சூரியனை எப்படி சிவன் கோவிலா கன்வெர்ட் பண்றதுனோட அறிவியல் உண்மைகள் என்ன? இப்ப சாதாரணமா கோயிலுக்கு போனோம்னா சாமிக்கு தங்கத்தில் கிரீட்டம் வைக்கிறோம், வெளியில் அமுது பாத்திரம் வைக்கிறோம், செம்பில் ஏடு எழுதி கட்டுறோம், வெங்கலத்தில் மணி அடிக்கிறோம். இதனோட உண்மை என்னன்னா, பூமியினோட வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய உலோகம் தங்கம், தண்ணியினோட வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய உலோகம் வெள்ளி, தீயினோட வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய உலோகம் செம்பு, காற்றினோட வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய உலோகம் வெண்கலம்னு அன்றைக்கே கண்டறிஞ்சு இயற்கை சக்தியை இறை சக்தியை செயற்கையாக உருவாக்குற விதம். அப்போ சிவன் கோயிலில் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, சூரியனில் இருந்து என்ன வருது, அந்த சக்தியை எப்படி உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே சக்தியை மக்கள் வாழ்வியலுக்கு பயன்படும்படி இந்த இயக்கங்களை உடம்பில் எப்படி மாற்றி அமைச்சு அந்த சூரிய சக்தியை கன்வெர்ட் பண்ணலாங்கிறது தான் மந்திரத்தினோட சூட்சமும். அப்போ இந்த மந்திரத்தில் மாங்காய் விழுகுமான்னு கேட்டால் விழுகும். இப்போ சாதாரணமாக மூச்சுக்காற்று போய் இந்த உடம்புக்கு சக்தியை கொடுத்து இயங்குதுன்னா, இந்த மூச்சுக்காற்றை மூலாதாரங்கிற சிவனுங்கிற அந்த சக்திக்கு எப்படி அனுப்பிச்சு நமக்குள்ள அந்த சக்தியை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி உருவாக்கலாம்ங்கிறதா இந்த மந்திரத்தினோட சூட்சமம். அதே மாதிரி யாகம், வேள்வி இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா கோயிலில், இதனோட தத்துவம் என்னன்னா, இந்த உலோகங்களுக்கு இருக்கிற மாதிரி மண்ணினோட வைப்ரேஷனை கொடுக்குற சக்தி அரச மரத்துக்கு இருக்கு, நீரினோட சக்தியை கொடுக்கறது அத்தி மரத்துக்கு இருக்கு, தீயினோட வைப்ரேஷனை கொடுக்கறது அசோக மரத்துக்கு இருக்குது, காற்றினோட வைப்ரேஷனை கொடுக்குற சக்தி ஆலமரத்துக்கு இருக்குது, ஆகாயத்தினோட வைப்ரேஷனை கொடுக்குற சக்தி வில்லு மரத்துக்கு இருக்குதுன்னு கண்டறிஞ்சு
அப்போ அந்தந்த கோயில்களுக்கு அந்தந்த கடவுளுக்கு அதை தான் ஸ்தல விருட்சமாக வச்சுருக்காங்க. மரங்களில் வந்து மண்ணினோட மரம், தீயினோட மரம், தண்ணியினோட மரம், காற்றினோட மரம், ஆகாயத்தினோட மரம், கோள்களினோட மரம், நட்சத்திரங்களோட மரம், இதெல்லாம் அன்றைக்கே கண்டறிஞ்சு இந்த செடிகளில், இந்த மரங்களில், இந்த இதுகளில் இந்த தன்மை இருக்குதுன்னு கண்டறிஞ்சு அதைத்தான் யாக பொருளாக வெள்ளி பொருளாக போடுறோம். அது எதில் விட்டு வளர்த்துறோம்? நெய் விட்டு தான் வளர்த்துறோம். இந்த நெய்யும் அபிஷேக பொருளும் யாகத்துக்கு எப்படியெல்லாம் பயன்படுதுன்னா, இந்த பூர்ணாதின்னு சொல்லி யாகத்துக்கெல்லாம் நிறையா போடுவோம். அது நிறையா அப்போ அந்த காலத்திலேயே இதனை தன்னோட சக்தி இதில் இது இருக்குது, இதை இது போட்டு எரிச்சா காற்று மண்டலத்துக்கு இந்த சக்தி கிரியேட் ஆகுங்கிறத யாகமாக வெள்ளியாக வச்சுருக்காங்க. அப்போ இந்த சக்தி என்னவா வருது, அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறதா சிதர்களுடைய ஆன்மீக ரகசியம், இறை ரகசியம். இழுப்பெண்ணையிலிருந்து வர்ற வைப்ரேஷன் ஹைட்ரஜனும் ஹீலியும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி நெய்யிலிருந்து வர்ற ஜோதியினோட வைப்ரேஷன் காற்று மண்டலத்துக்கு ஆக்சிஜனை கிரியேட் பண்ணும். அப்போ கோயில்களில் விளக்கு போடுறது, தீபம் போடுறதுனோட வைப்ரேஷன் என்னென்னா, அப்போ இந்த மூணு சக்தியும் அங்கே செயற்கையாக கிரியேட் பண்ணுறோம். அப்போ காற்று மண்டலத்துக்கு இயற்கையில் நேச்சரில் என்னென்ன சக்தி கிடைக்குதோ அதை இப்படி செயற்கையாக உருவாக்கலாம்னு தான் அந்த தீபம் போடுறாங்க. அதை பெரியவங்க சொல்லுவாங்க, விளக்கறிஞ்ச வீடு வீண் போகான்னு சொல்லி. இன்றைக்கி எல்லோரும் காலப்போக்கில் அதை இதை மாற்றி அஞ்சு எண்ணெய், ஏழு எண்ணெய், ஒன்பது எண்ணெய்ன்னெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வியாபார யுக்தி, அது உண்மை அல்ல. சனிக்கிரகத்தினோட வைப்ரேஷன் நல்லெண்ணெய், சூரிய கிரகத்தினோட வைப்ரேஷன் இழுப்பெண்ணெய், சுக்கரன் ஆக்சிஜனோட வைப்ரேஷன் நெய். இந்த மூணு தான் காற்று மண்டலத்துக்கு நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரானை கிரியேட் பண்ணக்கூடிய ஆன்மீகத்தில் ஓம்ங்கிற ஆமா ஊங்கிற வைப்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய எண்ணெய்கள். அதே மாதிரி வெண்கலத்தில் இருந்து வர்ற வைப்ரேஷன் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கிற தீய சக்தியை அழிக்கும். தீக்கு செம்புனா செம்பில் வந்து கலசம் வைக்கிறோம், அது டைரெக்டாக சூரிய சக்தியை ரிசீவ் பண்ணும். இப்படி ஒவ்வொரு உலோகங்கள் என்ன தன்மை பெற்றிருக்குது, இதை எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி பயன்படுத்தலாம்ங்கிற அறிவியல் ரீதியான உண்மைகளை தான் சித்தர்கள் வந்து ஆன்மீகமாக வகுத்து வச்சுருக்கீங்க. இதுவரை பஞ்சபூதங்களில் மறைக்கப்பட்ட ரகசியங்களில் ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு கடவுள் என்று, ஒவ்வொரு மனிதனின் உடலுக்குள்ளேயும் ஒவ்வொரு பஞ்சபூத சக்தி இயங்குவதாகவும் கூறியிருந்தார். அந்த வகையில் ஒவ்வொரு கோவில்களிலும் பஞ்சபூத சக்திகள் இயங்குவதாக கூறுகிறார். மண் அரச மரம், தண்ணீர் அத்தி மரம், தீ அசோக மரம், காற்று ஆலமரம், ஆகாயம் வில்வ மரம். பஞ்சபூத சக்திகளால் மனிதன் வளர்ச்சி பெறுகிறான். இவன் உண்ணும் உணவு, சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், தீயின் வெளிச்சம், ஆகாயத்திலிருந்து பெறும் கிரகங்களுடைய கதிர்வீச்சு மற்றும் மனிதன் கருவில் உருவாகி சிசுவாக வளர சூரிய குடும்பத்தில் இருக்கும் கிரகத்தின் கதிர்வீச்சுகள் உதவுகின்றன. ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் நேரம், கிரகம், ராசி, நட்சத்திரம் எல்லாம் குறிப்பார்கள். அன்று தொடங்கி இன்று வரை இந்த நடைமுறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதன் வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கோள்கள் நிர்ணயிக்கின்றன என்பதை சித்தர்கள் முன்கூட்டியே அறிந்திருந்தார்கள். பஞ்சபூதத்திற்கும் கிரகங்களுக்குமான தொடர்பை பற்றி டாக்டர் மூர்த்தி விளக்க தொடங்குகிறார். இப்போ இந்த நம்ம நல்வினை தீவினைக்கு ஏற்ப எந்த இந்திரியை பார்த்துப்பட்டதோ கால சக்கரத்தில் இந்த கோள்கள் சுற்றிட்டு இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று ஒரு கிரகம் ஒரு ஒரு வேகத்தில் சுற்றுதுன்னு சொன்னோம். ஒன்றை ஒன்று முந்தும்னு சொன்னோம். இதையெல்லாம் நீங்கள் விளக்கமாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுங்க, இந்த கடைசி பக்கத்துக்கு முதல் பக்கம் போங்க, இந்த ராசி கட்டம்னு போட்டு மேசம் ரிசபம் கடகம் இது நினச்சமும் எல்லாம் போட்டு கிரகங்களை போட்டு ஆட்சி உச்சம் நீசம் பகை சமம் நட்பு இப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த 360 டிகிரி சுற்றுவட்ட பாதையில் போகக்கூடிய கிரகங்கள் அந்த ஒவ்வொரு 30 டிகிரியாக பிரித்து தான் 12 ராசிக்கட்டமாக கொண்டு வர்றோம். அப்போ எந்த 30 டிகிரிக்குள்ளே போனால் எந்த கிரகம் என்ன சக்தியை பெறும்? உதாரணத்துக்கு மேசத்தில் மேசங்கிற 30 டிகிரி முதல் கட்டத்தில் சூரியன் வந்தால் உச்சமாக இருப்பார். துலாம்ங்கிற கட்டத்துக்கு போகும்போது நீசமாயிடுவார். அதே சூரியன் மகரம் கும்பம்ங்கிற கட்டத்துக்கு போகும்போது பகையாயிடுவார். அதே சூரியன் சிம்மம்ங்கிற கட்டத்துக்கு வரும்போது ஆட்சியாக வருவார். இப்போ சுக்கரன் இருக்கார், ரிஷபத்தில் ஆட்சியாக இருப்பார், கன்னியில் நீசமாக இருப்பார். குரு இருக்கிறார், மீனத்தில் ஆட்சியாக இருப்பார், மகரத்தில் நீசமாக இருப்பார். ராகு கேது எடுத்துங்க, விருச்சிகத்தில் உச்சமாக இருப்பார், துலாத்தில் நீசமாவாங்க. சந்திரன் எடுத்துங்க, கடகத்தில் ஆட்சி ஆவாங்க, விருச்சிகத்தில் நீசமாவாங்க.
செவ்வாய் எடுத்துங்க, விருச்சிகத்தில் ஆட்சி ஆவாங்க, கடகத்தில் நீசமாவாங்க. அதே மாதிரி புதன் எடுத்துக்கோங்க, மிதுனத்தில் ஆட்சி ஆவாங்க, மீனத்தில் நேசம் ஆவாங்க. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்த 30 டிகிரிக்குள்ளே போகும்போது சூரியனோட என்ன சக்தியை பெற்று தன்மையாக மாறுதுங்கிறத பஞ்சாங்கத்தில் அன்றைக்கே அறிவியல் ரீதியாக எந்த ஒரு விஞ்ஞான அறிவும் விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலத்திலேயே இத்தனையும் கண்டுபிடிச்சு கிரகங்களோட கோள்களோட சோலார் மண்டல சிஸ்டத்தினோட வைப்ரேஷனில் என்ன கிரியேட் ஆகுது, என்ன சக்தி வருது, எப்போ நல்ல சக்தி எப்போ கெட்ட சக்திங்கிறதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த சக்தி